திண்டுக்கல் மாவட்டத்தில் தென்னை நார் துகள்களை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக மகசூல் ஈட்டி வராங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தென்னையின் வேரில் இருந்து குருத்து வரை அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு பயன் தருகின்றன. விதை வளர்ந்து மரமான பின் தென்னங்கீற்று, இளநீர், தேங்காய், தென்னை மட்டை என விதைத்தவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதால் இதனை தென்னம்பிள்ளை என்றே முன்னோர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் தென்னை நார்களின் துகள்களை பயன்படுத்தி திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் அதிக மகசூல் ஈட்டி வருகின்றனர். சுமார் 150 நாடுகளில் கோகோபீத் என்ற இந்த முறையில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழகத்திலும் தென்னை நார் துகள்களை பயன்படுத்த விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதால் தென்னை நார் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தண்ணீர் வசதியும் மணல் பரப்பும் அதிகம் உள்ள வெளிநாடுகளே இதை பயன்படுத்தும் பொழுது நம்மளது தமிழக விவசாய பெருமக்கள் இந்த தேங்காய் நார் துகள்களை பயன்படுத்துவதன் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம், எங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கோங்க. ரசாயன உரங்களுடன் இந்த தென்னை மட்டை துகள்களை கலந்து பயன்படுத்துவதால் பூச்சி மற்றும் வண்டுகள் தாக்குதலில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி தென்னை மட்டை துகள்களை பயன்படுத்தும் இந்த கோகோபித் முறையால் பயிர்கள் சமநிலையில் வளர்வதோடு அதன் மூலம் கிடைக்கும் காய் மற்றும் கனிகள் அதிக நீர் சத்து கொண்டதாக இருக்கும் என்று தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வெளியில் சாகுபடி பண்ணக்கூடிய தக்காளியில் வந்து 10 பழம் இல்லை 20 பழம் ஒரு கிலோ வருதுன்னா, இதில் வந்து 10 பழம் இல்லை 5 பழம் ஒரு கிலோவுக்கு வரக்கூடிய அளவு, இதனுடைய சைஸு அதில் வெயிட்டு எல்லாமே கூடுதலாக கிடைக்குது. இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட செடியிலிருந்து 10 பழம் காய்க்கிற இடத்துல 15 20 பழம் கிட்டத்தட்ட டபுள் த ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செடிகளுக்கு இடப்படும் உரம் மருந்துகளை மண்ணே பாதி உறிஞ்சி விடுகிறது, மறுபாதிதான் செடிகளுக்கு போய் சேரும். ஆனால் தென்னை நார் துகள்களில் சாகுபடி செய்தால் செடிகளுக்கு நேரடியாக உரங்களை செலுத்தலாம். இதனால் தென்னை நார் துகள்களுக்கு தமிழக விவசாயிகளிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது. தென்னை நார் கழிவுகள் என்றக்கூடிய தென்னை நார் துகள்களை வந்து இன்றைக்கி வேஸ்டேஜ் என்று சாலையோரங்களில் கொட்டப்பட்ட அந்த துகள்கள் வந்து இன்றைக்கி விவசாயத்திற்கு வந்து பெரிதும் பயன்படுகிறது. இந்த தென்னை நார் கழிவுகளை கோகோபீத் என்ற முறையில் வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். இந்த கோகோபீத்தினால் விவசாயம் வந்து பெரிதும் ஊக்குவிக்கப்படுகிறது. இதன் மூலியமாக விளையக்கூடிய விளைபொருள்கள் எடை அதிகமாகவும் மகசூல் அதிகமாகவும் காணப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சங்கர்.